ஹை காய்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு கியூட்டான அதே நேரத்துல வித்தியாசமான சில வளர்ப்பு பிராணிகளை காமிக்க போறோம். இந்தியாவில் சில வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறது இல்லீகலா இருந்தாலும் வெளிநாட்டில் வித்தியாசமான பிராணிகளை அது கியூட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட 5 செல்ல பிராணிகளை உங்களுக்கு இன்னைக்கு நாங்க காட்ட போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஃபெனக் ஃபாக்ஸ். நாய் பூனைக்கு பதிலாக வித்தியாசமான வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த ஃபென்னக் ஃபாக்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் பாலைவனத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த ஃபென்னக் ஃபாக்ஸ்கள் நரி இனத்தில் ஒன்று. ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமான நரியை விட ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதனுடைய நீளமான கூர்மையான காதுகள் இதை பார்க்கறதுக்கு ஒரு கார்ட்டூன் மாதிரியான தோற்றத்தை கொடுக்குது. இந்த மாதிரி நீளமான காதுகள் வர்றதுக்கு என்ன காரணம்? பாலைவனத்தில் மணலுக்கடியில் இருக்கிற தன்னுடைய இரையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீளமான காதுகள் இதுக்கு இருக்குது. வெறும் 4 பவுண்டுகள் மட்டுமே எடை கொண்ட இந்த ஃபென்னக் ஃபாக்ஸை அமெரிக்காவில் உள்ள பல மாகாணங்களில் செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. நாய் பூனையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சுட்டித்தனமான இந்த ஃபென்னக் ஃபாக்ஸை வளர்க்குறதுக்கு அமெரிக்காவில் உள்ள பல மக்கள் இப்போது ஆர்வம் காட்டுறாங்க. 15 வருடம் வரை உயிர் வாழக்கூடிய இந்த ஃபென்னக் ஃபாக்ஸுக்கு அமெரிக்காவில் ஏகப்பட்ட மதிப்புங்க. இதனுடைய தாயகமான நார்த் ஆப்பிரிக்காவில் இந்த ஃபென்னக் ஃபாக்ஸுகளை இம்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் அமெரிக்காவில் ஒரு ஃபென்னக் ஃபாக்ஸ் குட்டியோட விலை மட்டும் $2,200 அதிகம். அதாவது இந்திய மதிப்பில் 1.5 லட்சம் அதிகங்க. அதனாலேயே இந்த ஃபென்னக் ஃபாக்ஸுகள் இல்லீகலாக நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுது. இந்த ஃபென்னக் ஃபாக்ஸ்கள் பறவைகள், முட்டைகள், பூச்சிகள் இதைத்தான் சாப்பாடாக சாப்பிடும். இன்னொரு முக்கியமான செய்தி, அல்ஜீரியாவில் இந்த ஃபென்னக் ஃபாக்ஸ் தான் தேசிய விலங்கு. பிக்மி மர்மோசெட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த உயிரினம் சவுத் அமெரிக்கா மற்றும் பிரேசில் மலைக்காடுகளில் அதிகமாக காணப்படும் குரங்கு வகைகளில் ஒன்று. இதை கூடவா செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அமெரிக்காவின் சில மாகாணங்களில் இதையும் செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, அதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். இப்போது இந்த உயிரினத்தை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த பிக்மி மர்மோசெட் அதிகபட்சமாக 100 கிராம்கள் மட்டுமே எடை கொண்டது. இதனுடைய நீளம் 6 இன்ச்கள். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுடைய ஆட்காட்டி வீரர் சைஸுக்கு தான் இந்த உயிரினம் இருக்கும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கிற இந்த மர்மோசெட் 15 முதல் 20 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஆனால் இதை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டங்க. இதுக்கு தேவையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தராட்டினா இந்த உயிரினம் செத்து போகும். இந்த பிக்மி மர்மோசெட்டை மார்க்கெட்டில் அவ்வளவு ஈஸியாக நீங்கள் வாங்கிட முடியாது. அதனாலேயே இதனுடைய விலை 1,000 முதல் 4,000 டாலர்கள் வரைக்கே விற்பனை செய்யப்படுது. இவ்வளவு காசு கொடுத்து அமெரிக்காவில் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, 2007 ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் மரத்தில் தொங்க விடுறதுக்காக ஃபிங்கர்லிங்ஸ் அப்படிங்கிற பெயரில் இந்த பிக்மி மர்மோசெட்டுடைய பொம்மைகள் விற்பனைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உயிரினத்துக்கான டிமாண்டும் அதிகமாயிருச்சு. பேபி ஸ்கங்க். அமெரிக்காவில் உள்ள காடுகளில் வசிக்கக்கூடிய மிகச்சிறிய பாலூட்டி உயிரினம் தான் இந்த ஸ்கங்க். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஜெர்மன், இத்தாலி, போலந்து, கனடா இது மாதிரியான நாடுகளிலும் நாய் பூனை மாதிரி வீட்டில் வச்சு செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க. ஆனால் காட்டில் இருக்கிற ஸ்கங்கை டைரெக்டாக வீட்டில் வச்சு நம்ம வளர்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த விலங்குக்கு பின்னாடி 2 சுரப்பிகள் இருக்கும். ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா வித்தியாசமான ஒரு திரவத்தை பீச்சி அடிக்கும். சல்ஃபர் பேஸ்ட் ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த திரவம் அழுகிய முட்டை மாதிரி கேவலமாக நாத்தமடிக்கும். இதனாலேயே லோக்கலில் பீட் செய்யப்பட்ட ஸ்கங்கை தான் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. பிறந்து 4 வாரத்திலேயே இந்த சுரப்பியை எடுத்துறாங்க. அதனாலேயே எந்த விதமான ஆபத்தும் இல்லாம வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இப்போ இந்த விலங்கு பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். 1.5 கிலோல இருந்து 8 கிலோ எடை கொண்ட இந்த ஸ்கங்குகள் 37 இன்ச்கள் நீளம் வரை வளரக்கூடியது. ஒவ்வொரு கால்களிலும் 5 சார்பான விரல்கள் இருக்கும். இதை வச்சு தரையில குழி தோண்டி அதுக்குள்ள போய் வசிக்கக்கூடிய இந்த ஸ்கங்குகள் ஒரு அனைத்துணி வகையை சார்ந்தது. இலை தலைகளையும் சாப்பிடும். நான்வெஜ் கிடைச்சாலும் அடிச்சு மாட்டோம். அதே மாதிரி பிறந்து முதல் 4 வாரங்களுக்கு இதனுடைய காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் 4 மாசத்திலேயே ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால குட்டியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கை வைக்க போனீங்கன்னா லாமா. சவுத் அமெரிக்காவில் உள்ள பல வீடுகளில் இந்த வித்தியாசமான விலங்கை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சில வீடுகளில் தான் இது செல்லப்பிராணியாக வளர்க்குறாங்க. பல வீடுகளில் இது தப்பு பிராணியாக தான் வளர்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இதை வளர்க்குற ஓனருக்கு இது பல வகையில் காசு சம்பாதிச்சு தருது. இதை பார்த்தவொன்னே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதா? ஆமாங்க, இது ஒட்டகத்துக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். ஆனால் ஒட்டகத்துக்கு இருக்கிற மாதிரி திமில்கள் இதுக்கு கிடையாது. இந்த லாமாக்கள் பொதுவாக இறைச்சிக்காகவும் பொதி சுமப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுது. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய சாஃப்ட் அண்ட் சில்கி தோல் தான். இதனுடைய தோலை வெட்டி கம்பளி, கோட் இது மாதிரி தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. 180 கிலோலேருந்து 200 கிலோ எடை கொண்ட லாமாக்கள் $1,500 $5,000 வரைக்கும் விற்பனை செய்யப்படுது. இதனாலேயே நம்ம ஊரில் ஆட்டு மந்த மாதிரி அமெரிக்காவில் லாமா மந்தைகளை வச்சு வளர்க்குறாங்க பல வியாபாரிகள். இந்த லாமாக்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லாமாக்கள் இரிட்டேட் ஆனாவோ இல்லை கோவப்பட்டாலோ உடனே எதிர்த்துருக்கிறவங்க மூஞ்சில எஜி துப்பிடும். கேட்குறதுக்கே காமெடியாக இருக்குல்ல. இது தெரியாமல் ஜூவில் இருக்கிற லாமாக்கள் கிட்டே வம்பிழுத்து அது மூஞ்சில் எச்சு துப்பி பல பேர் பல்ப்பு வாங்கியிருக்காங்க. ஆனால் வீட்டில் வளர்க்குற லாமாக்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்தா இந்த மாதிரி எச்சு துப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேபி வாம்பட்.
இந்த இமேஜை நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு உயிரினத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆஸ்திரேலியாவின் மலைப்பகுதியிலும் புல்வெளி பகுதியிலும் இந்த வாம்பட்டுகள் அதிகமாக காணப்படுது. பெரும்பாலும் பூமிக்கு மேல இருக்காது, தன்னுடைய முன்னம்பர்களை வச்சு குழி தோண்டி பூமிக்கு அடியில தான் வசிக்கக்கூடியது. இந்த வித்தியாசமான விலங்கையும் ஆஸ்திரேலியாவில் செல்லப்பிராணியா வளர்க்குறாங்க. இந்த வாம்பட்டுகள் 1 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது, எடை 35 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த வாம்பட்டுகளை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா, இதனுடைய செரிமான மண்டலம் ரொம்பவே ஸ்லோ. ஒரு தடவை சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு 8-14 நாட்கள் வரைக்கும் ஆகும். இந்த வாம்பட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆடு ரவுண்ட் ரவுண்டாக புழுக்க போகிற மாதிரி இந்த வாம்பட்டுகள் ஸ்கொயர் ஷேப்பில் தன்னுடைய புழுக்கையை போடும். அது எப்படி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் புழுக்க போடுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வேலை இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டகால் டகால் கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.